அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அசலேஸ்வரர் கருவறை அர்த்த மண்டபம் வெளியில் இருக்கிற கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகிய பகுதிகளில் திருவாரூர் அறநெறி என்ற தேவார தலமாக கருதப்படும் அசலேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த அருள்மிகு அசலேஸ்வரர் திருக்கோவில் ரொம்பவே சிறப்பு பெற்ற ஒரு கோவிலாக கருதப்படுது அப்படிப்பட்ட இந்த கோவிலுடைய புராண தகவலை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே உள் போகலாம் திருவாரூர் அறநெறி என்னும் பாடல் பெற்ற இந்த திருத்தலம் திருவாரூர் கோவில்களுக்குள்ளே இரண்டாம் பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில் மேற்கு நோக்கி அமைந்திருக்கு இந்த கோவில் அசலேஸ்வரம் என்று வழங்கப்படுகிறது இந்த சன்னதியில் சிவராத்திரி வழிபாடு மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுது இங்கு சிவன் மே மேற்கு நோக்கி சுயம்பு மூர்த்துவாக அறநெறியப்பர் அசலேஸ்வரர் என்ற பெயர்களுடன் எழுந்தொருள் இப்பெருமானின் அசலேஸ்வரர் கோவில் மூலஸ்தன கோபுரத்தின் நிழல் கிழக்கு திசையில் மட்டும் விழவும் மற்ற திசைகளில் விழுவதில்லை என்ற தனி மகிமை வாய்ந்ததாகவும் இது இருக்கும் ஆறு மாதத்திற்குள்ளார இறப்பவர்கள் நோக்கினால் அந்த நிழலும் தெரியாது என்பது மற்றொரு சிறப்பு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோபுரத்தை போன்ற கட்டமைப்பில் இது கட்டப்பட்டிருக்கிறனால அறநெறியப்பர் கோவிலை செம்பியன் மாதேவியார் கருங்கல்லால் கட்டி இரு திருமேனிகளை எழுந்தருளியதோடு நாடோறும் பூஜைக்கு கோவிலை பழுது பார்க்கும் ஆக இரநூத்தி முப்பத்தி நாலு காசுகளை கொடுப்பதும் இந்த தளத்தில் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு மன்னருடைய வேண்டுகோளின்படி இறைவன் சலியாது எழுந்தருளி இருப்பதால அசலேஸ்வரர் என பெயர் பெற்றார் அசலேஸ்வரர் கருவறை அர்த்த மண்டமோ வெளியிலே இருக்கிற கொடிமரம் பலிப்பீடம் நந்தி மண்டபம் ஆகிய பகுதிகளே திருவாரூர் அறநெறி என்ற தேவார தலமாக கருதப்படுது அறுபத்தி மூணு ஒருவரான நமிநந்தி அடிகள் இந்த கோயிலில் சிவலிங்க வழிபாடு செய்து வந்தார் திருவாரூரில் பிறந்தவர்களை எல்லாம் சிவரூபமாக கருதி இவர் ஒருமுறை அறநெறியப்பர் இந்த கோவிலுக்கு மாலை வேளையில வழிபாடு செய்ய வந்து நமினந்தி அடிகள் கோவில் விளக்குகளில் இருக்கிற நெய் தீர்ந்து போகும் நிலை ஏற்பட்டு விளக்கின் ஒளி மங்கத் தொடங்கியது அப்போது அடிகள் விளக்கேற்ற யாராவது வருகிறீர்களா என்று பார்த்தாங்க யாரும் வரல தொலைவில் உள்ள நமது வீட்டிற்கு சென்று நெய் வாங்கி வருவதற்குள்ளார நன்றாக இருட்டுவிடும் விளக்காதற்குள் அணைந்துவிடும் என்று நினைத்த நமியந்தி அடிகள் கோவில் வாசல்ல இருந்து வீட்டிற்கு சென்று விளக்கிற்காக சிறிது நெய் கேட்டாரு அந்த காலத்துல கோவிலைச் சுற்றி சமணர்கள் அதிகம் வசித்து வந்தாங்க இவர் நெய் கேட்ட வீட்டில் சமணர்கள் வாழ்ந்து வந்தாங்க கையில் தீயேந்தி நடனம் செய்யும் உங்கள் இறைவனுக்கு விளக்கு தனியாக தேவையில்லை அப்படியும் நீ விளக்கு ஏற்ற வேண்டுமானால் கோவிலில் எதிரே உள்ள குளத்து நீரை எடுத்து தீபத்தை ஏற்று என்று பரிகாசம் செய்தாங்க இதனால வருத்தமடைந்த அடிகள் கோவிலுக்குள் வந்து அவர்கள் கூறியபடி இங்கே இருக்கிற குளத்து நீரை எடுத்து எனது சன்னதியில் விளக்கேற்று என்று கூறினார் இதை கேட்ட அடிகள் மிகுந்த சந்தோஷத்துடன் சங்கு தீர்த்தம் எனப்படும் குளத்தில் இருந்து நீரை எடுத்து வந்து விளக்கல ஊற்றி தீபத்தை தூண்டிவிட்டாரு தீபம் முன்பை விட பல மடங்கு பிரகாசமாக எரிந்ததா சொல்லப்பட்டிருக்கு அத்தோடு அங்கிருந்த பல விளக்குகளையும் நீரை ஊற்றி தான் தீபம் ஏற்றினாரு சிவபெருமானுடைய அருளால தண்ணீரால் கோவில் விளக்கெல்லாம் எரிய செய்தது இந்த இதனால் சமணர்களுடைய ஆணவத்தை அடக்கி இறைவனின் பெருமையை உலகறியச் செய்தார் நமினந்தி அடியல் நாயனார் இந்த தளத்தில் தண்ணீரில் விளக்கேற்றிய செய்தி தனது தேவாரத்தில் திருநாவுக்கரசரில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆலயம் தினமும் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் மா பகல் பன்னிரெண்டு மணி வரையிலையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலையும் தான் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில மூலவராக அசலேஸ்வரர் அறநெறியப்பரும் இருக்காங்க இங்க உற்சவர் அறநெறியப்பர் அம்மன் தாயார் வண்டா என்று சொல்லப்பட்டிருக்கு இங்க தலவிரச்சம் பாதிரி எனப்படும் ஒரு மரம் இங்க சங்க தீர்த்தம் இந்த கோயிலுடைய தீர்த்தமாக கருதப்படுகிறது இந்த கோயிலுடைய புராண பெயர் அரூர் அறநெறி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோயிலில் மார்கழி திருவாதிரை மாசி சிவராத்திரி ஆகிய தினக்கள் பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இங்கே சிவன் மேற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாளிக்கிறாரு அசலேஸ்வரர் கோயிலில் மூலஸ்தானத்தின் நிழல் கிழக்கு திசையில் மட்டும் விழும் மற்ற திசையில் விழாது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோபுரத்தை போன்ற கட்டமைப்பில் இது கட்டப்பட்டிருக்கு சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி ஐம்பத்தி ஓரு தேவார தலமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோயில் நாற்புறமும் உயர்ந்த மதில்களுடன் கோபுரங்களுடன் விலகுகிறது மொத்தம் வீதி பிரகாரங்களையும் சேர்த்த ஐந்து பிரகாரங்கள் இருக்குது கிழக்கு கோபுர வாயில் வழியாக சென்றா விநாயக முருகனையும் கோயில்களும் இருபுறம் உள்ளே நுழைந்தா வீதி விடங்க விநாயகர் தரிசனமும் பின்னால் பிரம்மநந்தி எழுந்தருளிருக்காரு அடுத்த பெரிய பிரகாரத்தில் வளமாக வந்தா பக்த காட்சி மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் அடுத்த ஆகா ஆகாச விநாயகர் துவாரப மண்டபம் சரஸ்வதி தீர்த்தோமுதலியவை இருக்கு திருமணம் தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவாங்க கலர் எனப்படும் பல்லவ மன்னன் தன் மனைவியுடன் இந்த தளத்திற்கு வந்தாங்க அப்போது இறைவனுக்கு சாற்றுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மலரை ராணி முகர்ந்து பார்த்தாங்க இந்த தவறை செய்த ராணி என்று தெரிந்ததும் கூட செருத்துணையார் என்ற சிவனடியார் ராணியின் மூக்கை அறுத்துவிட்டார் இரணைவினின் கருணையால் ராணியின் மூக்கு சரியானது செருத்துணையார் அறுபத்தி மூணு நியாயன்மார்களில் ஒருவர் அசலேஸ்வரர் கோவில் மூலஸ்தனத்தில் நிழல் கிழக்கு திசையில மட்டும் விழும் மற்ற திசையில் விழாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமிநந்தியடிகள் அறுபத்தி மூணு நியாயன்மார்களில் ஒருவரான இவர் சிறுவயதில் இருந்து திருவாரூர் பெரிய கோயிலில் இருக்கிற புற்றிடம் கொண்ட சிறை வழிபட்டு வந்தார் இந்த கோயிலுக்கு அறநெறி என்று தனி கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலில் இங்க இருக்கிற சிவனை அறநெறியப்பர் என்று அழைக்கப்படுகிறாங்க இவரையும் நமிநந்தியடிகள் வழிபாடு செய்து வந்தாரு ஒருமுறை அறநெறியப்பர் கோவிலுக்கு மாலை வேளையில் வழிபாடு செய்ய வந்தார் கோவில் விளக்கு ஒளி மங்களாகி நெய் தீர்ந்து போகும் நிலை ஏற்பட்டது அப்போது அடிகள் விளக்கேற்ற யாராவது வருகிறீர்களா என்று பார்த்தாங்க யாரும் வரவில்லை தொலையில நமது வீட்டிற்கு நெய் வாங்கி வருவதற்குள்ளார நன்றாக இருட்டுவிடும் அத்துடன் விளக்கு அணைந்துவிடும் என்று நினைத்த அடிகள் கோயில் வாசல்ல இருந்து வீட்டிற்கு சென்று சிறிது நெய் கேட்டாங்க அந்த காலத்தில் கோயிலைச் சுற்றி சமணர்கள் அதிகம் வசித்து வந்தாங்க இவர் நெய் கேட்ட சமணர் வீட்டை சேர்ந்தவர் கையில் நீ தீ ஏந்தி நடனம் செய்யும் உங்கள் இறைவனுக்கு விளக்கு தனியாக வேண்டுமா தீயின் ஒளியே போதும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியும் நீ விளக்கேற்ற வேண்டும்னா கோயில் எதிரில் இருக்கிற குளத்து நீரை எடுத்து தீபத்தை ஏற்றுவது தானே அப்படின்னு கேலி செய்தாங்க இதனால் வருத்தமடைந்த அடிகள் கோவிலுக்குள் வந்த உடனே இறைவா உனக்கு விளக்கேற்ற நை கேட்க சென்ற வீடுகள் என்னுடன் சேர்த்து உன்னையும் கேலி செய்கின்றார்கள் இதையெல்லாம் கேட்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் என அழுது புலம்பினாரு அப்போது இறைவன் ஒளி கேட்டது அடிகளே கலங்காதே அவர்கள் கூறியபடி இங்கிருக்கிற குளத்து நீரை எடுத்து எனது சன்னதியில் விளக்கேற்று என்று கூறினார் இதை கேட்டவுடன் அடிகளுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது உடனே ஓடிச்சென்று அங்கிருந்து சங்கு தீர்த்தம் எனப்படும் குளத்தில் இருந்து நீரை எடுத்து வந்து விளக்கில ஊற்றி தீபத்தை தூண்டினார் தீபம் முன்பை விட பிரகாசமாக பல மடங்கு எரிந்ததா சொல்லப்பட்டிருக்கு அத்தோடு அங்கிருந்த பல விளக்குகளையும் நீர ஊற்றி தீபம் ஏற்றினார் கோயில் முழுவதும் சூரிய ஒளி பட்டது போல பிரகாசித்து இதை கேள்விப்பட்ட சமணர்கள் இறைவனின் திருவாலையாடலைக் கண்டு ஆச்சரியமடைந்தாங்க சோழ மன்னனின் அடிகளின் பக்தியை கேள்விப்பட்டு அவரையும் கோயிலுக்கு தலைவராக்கி கோயில் புகழ் மென்மேலும் பரவவும் திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கவும் உதவினாங்க இறைவனின் அடிகளின் பக்தியில மகிழ்ந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராகினார் இந்த கோயில் சிவன் மேற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள் விஞ்ஞானத்துடைய அடிப்படையில் இது சிறப்பு பெற்ற கோவிலாகவே இருக்கு அஸ்லேஸ்வரர் கோவில் மூலஸ்தனத்தின் நிழல் கிழக்கு திசையில் மட்டும் விழும் மற்ற திசைகளில் விழாது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோபுரத்தை போன்ற கட்டமைப்பில் இது கட்டப்பட்டிருப்பது மேலும் சிறப்பை பெற்று தந்திருக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே